வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, 10 கோடி வீரரை 1.5 கோடிக்கு வாங்கிய சிஎஸ்கே, மிரண்டு போன ஐபிஎல் அணிகள், தல தோனியின் மாஸ்டர் பிளான். அதாவது 2024 ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணியானது எதிர்பார்த்ததை விட குறைந்த பணம் கொடுத்து நியூசிலாந்து அணியின் இளம் வீரர் ரச்சின் ரவீந்திராவை வாங்கியது. ரச்சின் ரவீந்திராவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். 2023 உலகக்கோப்பை தொடரில் மிக இளம் வயதில் அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் இடம்பெற்றவர். சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனியின் பேட்டிங்கில் உத்தியான முதலில் நிதான ஆட்டம் ஆட துவங்கி பின் வேகமெடுக்கும் ஆட்டத்தை இயல்பாகவே கொண்டவர். அதனால் சிஎஸ்கே அணி ரச்சின் ரவீந்திராவை வாங்கும் என முன்பிருந்தே கணிப்புகளும் இருந்தது. அதே சமயம் பெங்களூரு வீரர் என்பதால் ஆர்சிபி அணியும் அவரை வாங்க போட்டி போடும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக பெங்களூரு அணி அவரை ஏலத்தில் விலை கேட்கவே இல்லை. மாறாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் சிஎஸ்கே அணிகள் ஏலத்தில் ரவீந்திராவை வாங்க போட்டி போட்டது. டெல்லி பெரிய அளவில் போட்டி போடவில்லை. அதனால் ரவீந்திராவின் அடிப்படை விலையான 50 லட்சத்திலிருந்து 1.80 கோடிக்கு அவருக்கான ஏலம் முடிவுக்கும் வந்தது. சிஎஸ்கே அணி ரச்சின் ரவீந்திராவை 1.80 கோடிக்கு வாங்கியுள்ளது. சிஎஸ்கே அணி போட்டி போட்டு இவரை வாங்க முக்கிய காரணமே இவர் பேட்டிங் செய்வதோடு ஆப் ஸ்பின் பவுலிங்கும் போடுவார். அதன் காரணமாகவே சிஎஸ்கே அணி போட்டி போட்டு இவரை வாங்கியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் அணி எப்போதுமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானமாகும். அங்கே சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி அவர்கள் ஆப் ஸ்பின்னர்களை அதிகம் அளவில் பயன்படுத்துவார். அதன் காரணமாக ரச்சின் ரவீந்திராவை அந்த அணி வாங்கியுள்ளது. ஆனால் பெரிய போட்டி இல்லாமல் வெறும் 1.80 கோடிக்கு ரச்சினை சிஎஸ்கே அணி வாங்கியுள்ளது. ஒரு ஜாக்பாட் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றொரு நியூசிலாந்து வீரரான டேரில் மிச்சல்லையும் சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கிறது. அவரை 14 கோடிக்கும் வாங்கியிருக்கிறது சிஎஸ்கே. அதே போல இந்த ஏலத்திற்கு முன்பாகவே சிஎஸ்கே நிர்வாகிகளிடம் தல தோனி அவர்கள் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே அணியில் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் வெறும் 1.80 கோடிக்கு வாங்கியுள்ளது சிஎஸ்கே. இது சிஎஸ்கே அணிக்கு ஜாக்பாட் வாய்ப்பாகவே அமைந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்